பால் ஒரு லிட்டர் திமுக ஆட்சியில் 35, இப்போ 60. கடலெண்ணெய் ஒரு லிட்டர் திமுக ஆட்சியில் 75, இப்போ 175. மிளகாய் ஒரு கிலோ 70 ரூபா, இப்போ ஆக விலைவாசி விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் குறைக்கப்படும், டீசல் லிட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்படும், சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும், பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும், கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மிச்சம் இருக்கக்கூடிய 4000 ரூபாய், 5000 கொடுக்க சொன்னோம், 1000 தான் கொடுத்தாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 4000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே, கலைஞர் பிறந்தநாள் ஜூன் 3 அன்றைக்கு கொடுக்கப்படும். மகளிருக்கு ஒரு அருமையான திட்டம், மகளிருக்கு உள்ளூர் பேருந்தில் டவுன் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்யலாம், மாணவர்கள் கல்வி கடன், கூட்டுறவு வங்கியில் பெற்றிருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு கடன், 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும், இளைஞர்களுக்கு வருஷம் 10 லட்சம் வேலை வாய்ப்பு, 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, ஆட்டோ வாங்குவதற்கு 10000 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும். இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க நான் சொன்னது, இதை சொல்கிறப்ப இவங்க மாவட்டத்துக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். எனவே நீலகிரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, பொறியியல் கல்லூரி, சேரம்பாடி தேயிலை தோட்ட பகுதியில் அரசு மருத்துவமனை, தமிழ்நாடு அரசு தோட்டக்கழகத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றவர்களின் பணி நிரந்தரப்படுத்தப்படும், கூடலூர் அரசு மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும், பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும், மத்திய அரசினால் குஜராத் மாநிலத்திற்கு மாற்றப்பட்ட உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் மாநில அரசு மூலம் புதிதாக நீலகிரியில் அமைக்கப்படும், நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படும், குன்னூரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும், நீலகிரி மாவட்ட பிரதான தொழிலான பச்சை தேயிலை உற்பத்தி செய்யும் விவசாயிகளை பாதுகாத்திட அதற்கு நிரந்தர ஆதார விலை நிர்ணயிக்கப்படும், நீலகிரி மாவட்டத்தில் கட்டடம் கட்ட மாஸ்டர் பிளான் உள்ள தடை சட்டத்தில் தளர்வுகள் ஏற்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்படும், குன்னூர், கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் நவீன சிகிச்சை வசதியில் உள்ள தரம் உயர்த்தப்படும், உலக சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர் மற்றும் கூடலூர் பகுதிகளில் தேவையான இடங்களில் நவீன வசதிகளோடு கூடிய ஹைட்ராலிக் கார் பார்க்கிங் வசதி செய்து தரப்படும், சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த உதகை படகுகளில் மேம்படுத்தப்படும், நீலகிரியில் சுற்றுலா வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் நிறைவேற தனி கவனம் செலுத்தப்படும், நீலகிரி மாவட்ட தோட்டத் தொழிலாளர்கள் நல வங்கிகளில் பெற்றுள்ள கடன்கள் ரத்து செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், நீலகிரி மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு ஒரு முறை வரன்முறை சட்டத்தின்படி அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், நகராட்சிகளுக்கு சொந்தமான கடைகளுக்கு 100% மிகாமல் வாடகை தொகையை உயர்த்தி வியாபாரிகள் பாதுகாக்கப்படுவார்கள், தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெற்றவுடன் அவர்களுக்கு அரசு சார்பில் பட்டாவோடு வீடு கட்டி தரப்படும், கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரிவு 17 உள்ளிட்ட நில பிரச்சனைகளுக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும், மாவட்டம் முழுவதும் மின் இணைப்பு இல்லாத பிரிவு 17 உள்ளிட்ட அனைத்து குடியிருப்புகள், வியாபார தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டிடங்களுக்கும் உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படும், வனவிலங்குகள் தாக்கி உயிரிழப்போர் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாயும் அதற்கு மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கேற்ப அரசு பணியும் வழங்கப்படும், மேட்டுப்பாளையத்தில் உள்ள அனைத்து குடிநீர் திட்டங்களுக்கு விழா மரத்தூருக்கு மாற்றி அமைத்து சாக்கடை நீர் இல்லாமல் குடிநீர் வழங்கப்படும், மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும், மேட்டுப்பாளையத்தில் வாழை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். இதெல்லாம் 5 வருஷத்தில் நிறைவேற்ற வேண்டிய பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஆட்சியால் தமிழ்நாடு எங்கே போயிருக்குன்னா 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுச்சு. 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தொலைநோக்கு திட்டம் போடணும். 5 வருஷத்துக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டோம், 10 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டம் கடந்த திருச்சியில் 7ஆம் தேதி அன்றைக்கி நடந்த மாநாட்டில் அதை சொல்லியிருக்கோம், ஸ்டாலினின் வாக்குறுதிகள் அப்படின்னு 7 வாக்குறுதிகள்னு சொல்லியிருக்கிறோம், அதை நிறைவேற்ற போகிறோம். எப்படிலாம் இதெல்லாம் நிறைவேற்றணுன்னா, மேட்டுப்பாளையத்தில்
நம்முடைய டிஆர் டிஆர் சண்முக சுந்தரம் வெற்றி பெறணும். அதுக்கு உதயசூரியன் சின்னம். அதே போல குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய ராமச்சந்திரன் வெற்றி பெறணும். அதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரிக்கணும். அதே போல கூடலூரில் காசிலிங்கம் வெற்றி பெறணும். அதற்கு அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரிக்கணும். உதகமண்டலத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கணேஷ் அவர்கள் அவர் வெற்றி பெற கை சின்னத்தில் ஆதரிக்கணும். ஆகவே இவங்கெல்லாம் வெற்றி பெற்றாதான் இதெல்லாம் செய்ய முடியும். இவங்களுக்கு மட்டும் நான் ஓட்டு கேட்கறேன்னு நினைக்காதீங்க. இப்போ எனக்கும் ஓட்டு கேட்க போகிறேன். எனக்கு ஓட்டு கேட்க போகிறேன்னா எப்படி புரியுதா உங்களுக்கு? புரியுதா ஏன் எனக்கு ஓட்டு கேட்குறேன்னு? புரியுதா? வேணடா குளத்தூர் தானே போய் ஓட்டு கேட்கணும். இங்கே வந்து எப்படி ஓட்டு கேட்குறான்? குளத்தூரில் அங்கே எம்எல்ஏ ஆகிறதுக்கு இங்கே வந்து ஓட்டு கேட்குறேன்னா நான் முதலமைச்சர் ஆவதற்கு. புரியுதா? இந்த நாலு பேரும் வெற்றி பெற்றாதான் நான் முதலமைச்சர். அதனால இந்த நாலு பேரையும் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வச்சுருவீங்களே? ஏதோ நாங்கள்லாம் வெற்றி பெற்று பொறுப்பில் போய் உட்காரணுங்கிறதுக்காக மட்டும் இந்த தேர்தல் இல்லை. அதையும் தாண்டி ஒன்று நினச்சி பார்க்கணும். நம்மை அழிக்கிறதுக்கு, நம்மை ஒழிக்கிறதுக்கு, தமிழரை பழிவாங்குவதற்கு இந்தியை கொண்டு வந்து திணிச்சு, நீட்டை கொண்டு வந்து திணிச்சு, சமஸ்கிருத மொழியை கொண்டு வந்து திணிச்சு, ஒரு மதவெறியை தமிழ்நாட்டில் தூண்டலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கு பிஜேபி அரசு. மோடி திட்டமிட்டு இருக்கிறாரு. இந்த மோடி மஸ்தான்லாம் இந்த தமிழ்நாட்டில் பலிக்காது. இது திராவிட மண். தந்தை பெரியார் பிறந்த மண், அறிஞர் அண்ணா பிறந்த மண், தலைவர் கலைஞர் வாழ்ந்த மண். அதனால் இந்த பாட்சாலாம் பலிக்காது. அதனால தான் திரும்ப திரும்ப உங்களிடத்துல சொல்கிறேன், நாம் வெற்றி பெறுகிறோம்னா ஆட்சிக்கு வருவதற்காக மட்டும் இல்லை, பதவியில் போய் உட்கார வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை, நான் வந்து முதலமைச்சராக உட்கார வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை, நம்முடைய மாநில உரிமையை காக்கணும், நம்முடைய சுயமரியாதையை காக்கணும், அதற்காக நடக்கிற தேர்தல். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.